திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட சென்றவர்களின் கார் திருச்சியில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த 58 வயது கணேஷ் பாபு என்பவர் தனது நண்பர்கள் ரவி, பாலமுருகன், மதன்குமார் ஆகியோருடன் சேர்ந்து திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட காரில் சென்றுள்ளனர். திருச்சி பாத்திமா நகர் பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆற்றுப்பாலம் தடுப்பில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த கணேஷ் பாபு, ரவி ஆகியோர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் பாலமுருகன், மதன்குமார் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பாக மணிகண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்க உள்ளதால் சனிக்கிழமையிலிருந்து அடுத்த ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வடக்கு உஸ்மான் சாலையிலிருந்து டி நகர் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வாகனங்கள் உஸ்மான் மேம்பாலத்திற்கு பதிலாக மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலையில் பிரகாசம் சாலை வழியாக செல்லலாம். பர்கிட் சாலை மூப்பாரப்பன் தெரு சந்திப்பில் இருந்து மேட்லி நோக்கி செல்ல பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மற்ற வாகனங்கள் மூசா தெரு, மன்னார் தெரு வழியாக டி நகரை அடையலாம். டி நகரிலிருந்து சைதாப்பேட்டை அண்ணா சாலைக்கு செல்ல சிஐடி நகர் 4வது மற்றும் 3வது பிரதான சாலையை பயன்படுத்தலாம். சிஐடி நகர் 1வது பிரதான சாலையிலிருந்து வடக்கு உஸ்மான் சாலை செல்ல கண்ணம்மாப்பேட்டை சந்திப்பில் தென்மேற்கு போக் சாலை வழியாக சென்று நாகேஸ்வர ராவ் சாலை வழியாக அடையலாம். அதேபோல டி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து வடக்கு உஸ்மான் சாலையை அடைய மேட்லி ரவுண்டானாவிலிருந்து பர்கிட் ரோடு சென்று நாகேஸ்வர ராவ் சாலையில் இடதுபுறம் திரும்பி செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.